ஹலோ உறவுகள் எல்லோருக்கும் வணக்கம். ஸோ இந்த வீடியோவில் பிக் பாஸ் மலையாளம் சீசன் 3 எபிசோட் 2 அதாவது டே 2க்கான ரிவ்யூவை வந்து ஒரு ஹைலைட்ஸ் மாதிரி முக்கியமான நிகழ்வுகளை மட்டும் எடுத்து அந்த ஹைலைட்ஸில் ஒரு ரிவ்யூவை வந்து நான் வந்து குயிக்காக வந்து உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ நேற்று நடந்த எபிசோடில் 3 நிகழ்வுகள் வந்து முக்கியமாக எனக்கு பட்டுச்சு. ஸோ அதில் முதலாவது வந்து மார்னிங் சாங்குக்கு அப்புறம் வந்து அந்த ஒரு ஆம் ரெஸ்லிங் மாதிரி ஒன்று நடந்துச்சு. ஒரு ஃபன்னாக வந்து எல்லாரும் இருக்கேன் ஃபன் ஒரு ஆம் ரெஸ்லிங் ஒன்று பண்ணலாமே அப்படின்னு பேசி போட்டு ஒரு ஆம் ரெஸ்லிங் மாதிரி ஒன்று பண்ணுவாங்க. ஸோ அந்த ஆம் ரெஸ்லிங்கில் வந்து டாக்டர் மஜிசியா பானு மேமுக்கும் சிங்கர் லக்ஷ்மி ஜெயன் மேமுக்கும் இடையில அந்த ஆம் ரெஸ்லிங் நடந்துச்சு. அதில் வந்து முதலாவது ஒருத்தருடைய காஸ்டியூமை பற்றி யாரும் வந்து ஜட்ஜ் பண்ணக்கூடாது, பேசக்கூடாது, அது தப்பு அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஒரு போல்டான ஒரு ஸ்பீச் ஒன்று அவங்க சொன்னாங்க. எனக்கு சில பேர் வந்து சொல்லைக்குள்ளே மனசுக்குள்ளே வச்சுருப்பாங்கள்ல, இவர் யார் என்ற ட்ரெஸ்ஸை பற்றி பேசுகிறதுக்கு, என்னோடய காஸ்டியூமை பற்றி பேசுகிறதுக்கு அப்படின்னு மனசில் வச்சுருப்பாங்க. பட் டிம்பிள் பேம் மேம் வந்து அதை போல்டாக டிரெக்ட்லி வந்து சொன்னாங்க. ஸோ அதுவும் வந்து அது வந்து எப்படி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஒரு இந்த பிக் பாஸ் சீசனுக்கு வந்து ஒரு ஃபயர் ஒரு டர்னிங் பாயிண்ட் அப்படின்னு இருந்துச்சு. அதாவது இப்போ ஒரு ஆட்டம் பாட்டம் அப்படியே போய்கொண்டிருக்காமல் இல்லாமல் ஒரு 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 என்ன சொல்லுங்கள் ஒரு இந்த அழுறது அப்படின்னு போகாமல் ஒரு டர்னிங் பாயிண்ட் மாதிரி அந்த நெருப்பு வந்துட்டு ஃபயர் வந்துட்டு ஓகே போல்டாக ஒருத்தவங்க இருக்காங்க டிரெக்டாக சொல்கிறாங்க அப்படின்ற மாதிரி எனக்கு வந்து அது ஒரு கொஞ்சம் பிடிச்சிது. ஸோ அவங்க டிரெக்டாக சொன்னாங்க. அந்த ப்ரோமோலையே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க, நெவர் எவர் கமண்டன்ட் காஸ்டியூம் அப்படின்னு ஒருத்தர காஸ்டியூமை பற்றி சொல்லக்கூடாது அப்படின்ற மாதிரி அந்த அதில் சொல்லியிருந்தாங்க. அப்போ எல்லாருக்குமே வந்து ஒரு ஷாக் உண்டு. ஸோ எல்லோரும் வந்து பார்ப்பாங்க என்னவங்க வந்து ஃபர்ஸ்ட் டே வந்து இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு. பட் அவங்க மனசில் வச்சிருக்காமல் அப்படி சொன்னது வந்து ஸோ எனக்கு பிடிச்சது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் இருக்கும், சில பேருக்கு பிடிக்காமல் இருந்திருக்கும், சில பேருக்கு பிடிச்சிருக்கும். பட் எனக்கு வந்து அவங்க அந்த டிரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்றக்க வந்து ஓகே அவங்க டிரெக்டாக சொல்லிட்டாங்க அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அடுத்தது வந்து அந்த ஒரு கேம் டாஸ்க் ஒன்று நடந்துச்சு, போல் இருந்துச்சு. நம்ம தமிழ் பிக் பாஸில் கூட பார்த்துருந்தோம் இல்லை, போல் இருக்கும், பிக் பாஸ் கண்ணை சொல்ல கண்ணை தொடணும், தலையை தொலை தொடையை தொடணும் அப்படி இருக்கக்குள்ள அதில் வின் பண்ணவங்க வந்து சிங்கர் ஜோதி லக்ஷ்மி ஜெயன் மேம் அண்ட் டப்பிங் ஆர்டிஸ்ட் பாக்கிய லக்ஷ்மி மேம். ஸோ அவங்க ரெண்டு பேரும் வின் பண்ணாங்க. ஸோ அவங்க ரெண்டு பேரும் வந்து அந்த கேப்டன்சி டாஸ்க் இது தகுதி பெற்றிருக்காங்க அப்படின்னு வந்து முடிவில் பிக் பாஸ் சொன்னார். ஸோ இப்படி வந்து முக்கியமாக போச்சுது. சூர்யா மேமுக்கு வந்து ஒரு ரொம்ப ஐ திங்க் சென்சிட்டிவ் பர்சன் மாதிரி கிடக்குது. அவங்க வந்து உடனே சொல்லும்போது வந்து அவங்களோட முதல் நடந்ததுகள் அப்புறம் வந்து இந்த என்ன சொல்கிற சென்சிட்டிவ் பர்சன்னா, ஸோ உடனே ஒருத்தரோட க்ளோஸ் ஆகிட்டாங்க அப்படின்னா அவங்கள விட்டு கொடுக்க மாட்டாங்க, உடனே அழுக வந்துடும். ஸோ அப்படி ஒரு பர்சன் மாதிரி நான் திங்க் பண்ணுறேன். அவங்க நல்ல பர்சன் பட் ரொம்ப சென்சிட்டிவ். உடனே வந்து அவங்களுக்கு அழுக வருது. நேத்தியான எபிசோடில் கூட அவங்களுக்கு உடனே அழுக வந்துட்டுது. ஸோ இதெல்லாம் பார்க்க முடிஞ்சுது. ஓவரால் வந்து நேத்தியான எபிசோட் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட், அழுக, அப்புறம் அந்த ஃபயர், ஸோ அப்படி வந்து எல்லாம் மிக்ஸ் பண்ணி ஒரு நல்லா போச்சுது. டுடே எபிசோடில் வந்து இந்த ஸ்டோரி சொல்கிறாங்க, ஒருத்தரும் கடந்து வந்த பாதைகள்ன்ற மாதிரி தமிழ் பிக் பாஸில் பார்த்தோம்ல அதே மாதிரி. ஸோ நிறைய அழுகைகள் இருக்குது. ஸோ டுடே எபிசோடில் வந்து ஏதாவது ஹைலைட்ஸ் இருந்தால் மட்டும் நான் வந்து ரிவ்யூ சொல்கிறேன். அப்படி இல்லை அப்படின்னா முக்கியமான நிகழ்வு நடந்தால் மட்டும் இதே போல் ஹைலைட்ஸாக வந்து நான் சொல்கிறேன். ஓகே, அவ்வளோதான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போது பாய்.